4G மற்றும் 5G சேவைக்காக 56,000 கோடியை ஏர்டெல் நிறுவனம் செலவு செய்ய வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. இந்திய தொலைத்தொடர்பு சேவைத்துறையில் ஜியோவின் வருகைக்கு பிறகு ஏர்டெல், ஓடஃபோன், ஐடியா உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களின் லாபக் கனவுகள் தவிடுபொடியாகிவிட்டன. ஜியோவுடனான இந்த தொலைத்தொடர்பு போட்டியை சமாளிப்பதற்கு தங்களது சேவை தரங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் பணியை அனைத்து நிறுவனங்களும் முன்னெடுத்து வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக 4G மற்றும் 5G சேவையை மேம்படுத்துவதிலும் அவற்றை கைப்பற்றுவதிலும் பலத்த போட்டி நிலவுகிறது. 4G மற்றும் 5G சேவைக்காக அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் 56,000 கோடி அளவிற்கு ஏர்டெல் நிறுவனம் செலவு செய்ய வாய்ப்பிருப்பதாக வல்லுநர்கள் கணித்துள்ளனர். பாரதி ஏர்டெல் நிறுவனத்திடம் ஏற்கனவே இருக்கும் 4G சேவையை விரிவாக்கம் செய்வதற்கும் புதிதாக அறிமுகப்படுத்தப்படவுள்ள 5G சேவையை கைப்பற்றுவதற்கும் வலுவான திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4G சேவை தர விரிவாக்கத்திற்காக 21,000 கோடியும் 5G சேவைக்கான ஸ்பெக்ட்ரம் ஏலத்தை கைப்பற்ற 35,000 கோடி ரூபாயும் என மொத்தம் 56,000 கோடி ரூபாயை ஏர்டெல் நிறுவனம் செலவு செய்ய காத்திருப்பதாகவும் தகவல் கசிந்துள்ளது. 5G ஸ்பெக்ட்ரம் ஏலத்தை எப்படியாவது கைப்பற்றிவிடலாம் என ஏர்டெல் கனவு கோட்டை கட்டியிருந்தாலும் மத்திய அரசு ஏலத்தொகையை குறைத்தால் மட்டுமே அந்நிறுவனம் முன்வந்து ஏலத்தில் கலந்து கொள்ளும். இல்லாவிட்டால் 5G ஏலத்தில் வெற்றி பெறுவதென்பது ஏர்டெல் நிறுவனத்தால் முடியாத காரியமாகவே மாறிவிடும். முன்னதாக நேற்றைய நாளுக்கான மும்பை பங்குச்சந்தை வர்த்தக முடிவில் ஏர்டெல் நிறுவன பங்கின் விலை 0.1% உயர்ந்து 353 ரூபாயை எட்டியது என்பது குறிப்பிடத்தக்கது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.